Good morning, students. Good morning. Okay. Good morning, guys. In the blouse, la measure edukkavangalukku na solli tharen. Idha paakravanga easy ah. Idhila measure eduthu therinjikenga. Okay engla. Note pen eduthirukenga ma. Okay va. Start pannalama. பாருங்க ப்ளவுஸோட நான் ஒயர் உங்களுக்கு காட்ட போகிறேன். இங்கே பாருங்கள் ப்ளவுஸோட ஒயரம் தேர்ட்டி இருக்குது. ப்ளவுஸோட ஒயரம் இந்த பட்டை மடிக்கிறதுக்கா 1.5 இன்ச், மேலே ஷோல்டரில் பிடிக்கிறதுக்கு 6 இன்ச், மொத்தம் 60 எழுதணும். பேக்கோட லென்த்து 60. இங்கே பாருங்கள் இவ்வளோது எழுதணும். இப்போ இந்த ப்ளவுஸுக்கு பின் ஒயரம், ப்ளவுஸ் பின் ஒயரம் 16. ஓகே, அடுத்தது இதோட சுற்றளவு நம்ம வளர்க்க போகிறோம். மார்பு சுற்றளவு, செஸ்ட் அளவு. இங்கே பாருங்கள் இந்த கையாக்கள்லேருந்து இந்த கையாக்கள் வரலே. இங்கே பாருங்கள் இருபத்தி ஒன்று இருக்கு இதோட மார்பு சுற்றளவு. இந்த அக்குள்லேருந்து இந்த அக்குள் வரலையும் பின்னாடி 21 இருக்கு. நீங்கள் இப்போ 2 இன்ச் எக்ஸ்ட்ரா விட்டு செஸ்ட் அளவு மார்பு சுற்றளவு 23 எழுதணும். ஓகே. ஆ ஆமாம் எழுதணும். 23 செஸ்ட்டு 23. ஓகே, ரெண்டு அளவு வளர்ந்துட்டோம்னா லென்த்து மார்பு சுற்றளவு. அடுத்தது ஆம்முழு வரையறதுக்கு அளவு. இங்கே பாருங்கள் இந்த ஜாயிண்ட் வரலே 5.5, இந்த ஷோல்டர் ஜாயிண்ட்லேருந்து இது வரலே 5.5 போட்டுக்கோங்க. ஆம்முழு 5.5. ஓகே, இங்கே பாருங்கள் அடுத்தது பேக்கு முதுகு உயரம். இங்கே பாருங்கள் இந்த ஜாயிண்ட்லேருந்து இந்த ஓப்பன் வரலையே 8.5, பேக்கு முதுகு உயரம் 8.5, அவ்வளோதான். இந்த பாருங்கள் இந்த நடுப்பற வருது இல்லையா, அந்த அளவை நீங்கள் கூட மார்க் பண்ணிக்கலாம். 5 நடுமுதுகளவு. இப்போ பேக்குக்கு எல்லா அளவும் வளர்ந்தாச்சு. அடுத்தது பிரிண்ட் அளவு. இங்கே பாருங்கள் இங்கே பாருங்கள் காய்ஸ் பிரிண்ட்டு, ப்ளவுஸோட பிரிண்ட்டு பாருங்க. ஓகே ஓகே. ஆ சரி, இங்கே பாருங்கள் ப்ளவுஸோட பிரிண்ட்டு யோக் பீஸ் வரலின்னா 11.5. இங்கே ஒரு பட்டை வரும் இல்லைங்களா, பட்டை பீஸு. ஆமாம் ஆமாம், இந்த பட்டை பீஸ் வரும் இல்லைங்களா, அந்த பட்டை பீஸ் வரலாம். ம், ஓகே. மேலே தையலுக்கு சேர்த்து 12 இன்ச் டாட்டு உயரம், இதுதான் டாட்டு உயரம். இங்கே பாருங்கள் இது பிடிக்கிறோம் இல்லையா, இந்த டாட்டு வரலின் தான் டாட்டு உயரம். டாட்டு உயரம் எவ்வளவு, 12. ஆமாம். அடுத்தது கீழே யோக் பீஸ் வந்து 5 இன்ச் 10 இன்ச் நீளம், 5 இன்ச் இந்த சைடு உயரம், 5 இன்ச் இந்த சைடு உயரம், நடுப்புற 4 இன்ச் வச்சு போட்டாக வரைஞ்சி 4 பீஸ் வெட்டிடுங்க. ஓகே, இப்போ பிரிண்ட் நெக் வந்து எப்படி அளக்கிறதுன்னு சொல்லித்தரேன். இங்கே பாருங்கள் இந்த ஜாயிண்ட் இருக்கு இல்லைங்களா, இந்த ஜாயிண்ட், இந்த பாருங்கள் இந்த ஜாயிண்ட், இந்த ஜாயிண்ட்லேருந்து இந்த கழுத்து வரலையும் நம்ம டேப்பை வச்சு அளக்கணும் பாருங்க. ஆ 7 வருது. பிரிண்டில் இருக்கு நீங்கள் கரெக்டாக 7 வச்சு டானா போட்டு, 7 வச்சு டானா போட்டு நீங்கள் ரவுண்டு வரைஞ்சிங்கன்னா கரெக்டாக 7 வந்துடும். 6.5 வச்சு டானா போடணும். நீங்கள் ரவுண்ட் பண்ணும்போது 6 இன்ச் எக்ஸ்ட்ராவே நமக்கு கிடைச்சிடும். ஓகேங்களா, பிரிண்டோட கழுத்து நம்ம வரைஞ்சாச்சு. அதுக்கப்புறம் கழுத்துக்கு கீழே இந்த பட்டன் பட்டி,
ஒரு 5 இன்ச் பட்டன் பட்டி விட்டுட்டு கிராஸாக வரைஞ்சிங்கன்னா யோக் பீஸ் கிடச்சிடும். இதோட இது நெக்ஸ்ட்டு வந்து நம்ம ப்ளவுஸோட உயரத்தை பார்க்க போகிறோம். இங்கே பாருங்கள், இந்த ஷோல்டர், ஷோல்டர்லேருந்து ப்ளவுஸ் உயரும், 7 இருக்குது ப்ளவுஸ் உயரும். கீழே இந்த பட்டை மடித்து தைக்க 1.5 விடணும். எந்த பட்டை? இந்த பட்டை இல்லைங்களா, உங்களுக்கு இந்த பட்டை மடித்து தைக்க 1.5 உங்களுக்கு எக்ஸ்ட்ரா விடணும். அப்போ 7 + 1.5 8.5, இந்த கழுத்தோட இது வந்து 8.5, உயரம் 8.5, அகலம் 10. ஓகேங்க, எழுதிக்கங்க, உயரம் 8.5, அகலம் 10. இப்படி கிராஸாக வெட்டும்போது ஆப்போசிட் சைடு 3 இன்ச்சு கம்மி பண்ணி கிராஸ் வெட்டிக்கோங்க. தசா அவ்வளோதான், ஒன்றும் கிடையாது. 8.5 வச்சிடுறீங்க கையோட உயரம். இங்கே பாருங்கள், கையோட உயரம் 8.5 வச்சிடுறீங்க. இப்போ இந்த ஆப்போசிட்டில் 3 இன்ச்சு கம்மி பண்ணிட்டீங்கன்னா எவ்வளோது கிடைக்கும்? 7 கிடைக்கும். 8.5 இப்படி அப்படியே வரைஞ்சி 3 இன்ச்சு கம்மி பண்ணிட்டீங்கன்னா 8.5 உங்களுக்கு 5.5 கிடைக்கும். உங்களுக்கு 8.5 5.5 இங்கேருந்து 5.5 வச்சு அப்படியே ரவுண்டாக வளைச்சி வெட்டிடுங்க. இது இது இந்த பாருங்க, இந்த இந்த இடத்த தான் உங்களுக்கு நான் சொல்ல வரேன். இந்த உயரம் 10, இந்த உயரம் 7 இருக்கணும். அகலம் வந்து 10 இன்ச்சு வச்சுக்கணும். அப்போ தான் நம்மளுக்கு ஃபுல் கைக்கு வந்துடும். புரியுதுங்களா? நோட் பண்ணுங்கள், நோட்டில் நோட் பண்ணி வச்சுக்கிட்டா தானே நான் நெக்ஸ்ட்டு கிளாஸு கேட்பேன் உங்களுக்கு எல்லாத்தையும். வீடியோவில் பார்க்குற ஸ்டூடெண்ட்ஸுக்கும் சொல்கிறத கரெக்டாக நோட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் கடக்கடனு என்னென்ன சொன்னேன்னு நான் இப்போ சொல்கிறேன், நீங்கள் மெமரி பண்ணி எழுதாதவங்களாம் திரும்ப எழுதிக்கோங்க, சரிங்களா? இப்போ உயரம், ப்ளவுஸ் உயரம், மார்பு சுற்றளவு, 2 அக்களுக்கு கீழே பிடிச்சிருக்கோம் மார்பு சுற்றளவு. அடுத்தது ஷோல்டர்லேருந்து கழுத்து உயரம், இது வரலையே. அடுத்தது ஷோல்டர்லேருந்து ஆமுல், இது வரலையே. அடுத்தது சென்ட்ரு உயரம், ப்ளவுஸோட பேக்கில் எவ்வளோது இருக்குன்னு நோட் பண்ணியிருக்கீங்க. ஓகேம்மா, உங்களுக்காக தானே ட்ரை பண்ணுறேன். எழுதுங்க. அடுத்தது யோக் பீஸ் உயரம் பாருங்கள், இன்னும் எவ்வளோது யோக் பீஸ் உயரம். அடுத்தது அடுத்தது அப்படியே கழுத்தோட அகல உயரம் இது. அடுத்தது பட்டன் பட்டி 4 இன்ச்சு 5 இன்ச்சு இந்த லென்த்து உங்களுக்கு எவ்வளவு வருதோ அந்த அளவுக்கு நீங்கள் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? கரெக்டாக பண்ணுங்கள். ரைட்டு, இதெல்லாம் கரெக்டாக எழுதுனீங்கன்னா உங்களுக்கு இந்த இந்த ப்ளவுஸ் இல்லாமலே நீங்கள் வந்து ப்ளவுஸ் தைச்சிடலாம் இந்த டேப்பை வச்சு. இப்போ நான் ஷார்ட்டாக வந்து கடகடன்னு உங்களுக்கு நான் இன்னொரு இது நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஓகேங்களா? எல்லாம் பண்ணியாச்சுங்களா? நோட் பண்ணியாச்சா ப்ளவுஸோட மெஷர்மெண்ட்டு? நாளைக்கு உங்களை கேட்பேன், நீங்கள் கடகடன்னு எனக்கு சொல்லணும், அவ்வளோதான். ஓகேங்களா? முடிச்சிடலாமா? ஓகே, பாய், தேங்க்யூ, தேங்க்யூ காய்ஸ், தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.